நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்டீங்க பாஸ்டர், தோத்துறோம். ஏன்னா சில நேரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி பின்னாடி போகிற லெவலில் இருக்கும். ஏன்னா சிரிக்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. இல்லை இல்லை பாஸ்டர், மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி தான் அவங்க உட்காந்துருக்கிறதும் அப்படி பார்க்குறதும் அப்படியே பயங்கரமாக இருக்கும். எனக்கே பயமாக இருக்கும். விசுவாசிகள்கிட்ட பேசுகிறதுக்கே பயந்து பேசுவோம். பாஸ்டர்கிட்ட பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பைபிள் பேசிகிட்டே இருப்பீங்க, மகாபரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி தெரியல பாஸ்டர், தெரியல தெரியல பாஸ்டர், தெரியுமா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா இதான் மகாபரிசுத்த ஸ்தலம். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியல பாஸ்டர், குப்பமேடு பாஸ்டர், குப்பமேடு. இந்த பலிபீடத்தில் பலி செலுத்துகிற எல்லா பலியையும் ஆமாம் வேஸ்டெல்லாம் கொண்டு போய் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் பின்னாடி போடணும். சிலர்லாம் ஓவராக பரிசுத்தலம் மகாபரிசுத்தல தாண்டி பட்டார்னு டப்புன்னு பாஞ்சு ஒரேடி அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. ஓவராகவும் போயிடப்படாது பாஸ்டர், பிரகாரத்துக்கு வெளியவும் போயிடப்படாது. பேலன்ஸ்டாக இருந்தால் தான் பாஸ்டர் ஊழியம். ஆமாம் சொல்லுங்கள். ஆமாம், ஓவராகவும் போய் உடம்புக்கு ஆகாது பாஸ்டர். ஆமாம், நம்ம ஓவராக உடம்பு ஓவர் பரிசுத்தம்னா நம்ம இங்கே இருந்திருக்கவே மாட்டோமே. சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு மட்டும் கரெக்டு அப்படின்னா யாராவது இங்கே இருந்திருப்போமா? ஏதோ பஞ்சாயத்து இருக்குது பாஸ்டர், இருக்கிறதுனால தான் இங்கே சக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்ட் பண்ணி மேலே அனுப்புறதுக்காக தகர்த்து பண்ணிட்டு சொல் சொல்லுங்க பாஸ்டர். ஆமாம் சொல்லுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்ஜாய் பண்ணுங்க பாஸ்டர் தேவ பிரசன்னத்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்க எசேக்கியேல் 44 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பாஸ்டர், ஆண்டவர் ஆசாரியர்களை ரெண்டா பிரிச்சுட்டு சொல்லுவார், சாதோக் புத்திரர் மாத்திரம் என்னண்டையில வந்து ஊழியம் செய்ய கடவார்கள், அவர்கள் மாத்திரம் என்னண்டையில வந்து பலி செலுத்த கடவார்கள், அவர்கள் மாத்திரம் எனக்காக ஊழியம் செய்ய கடவார்கள், சாதோக்கின் புத்திரர் மாத்திரம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க, அவர்கள் எனக்கு ஊழியம் செய்ய என்னண்டையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? ஆமா, இன்னைக்கு ரொம்ப நேரம் ஊழியக்காரனாகிய நம்ம பாஸ்டர் மோஸ்ட் ப்ராப்ளி மனுஷனுக்கு தான் பாஸ்டர் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, அவன் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறான். சாதோக்கின் புத்திரர் என்னண்டையில வந்து எனக்காக பலி செலுத்த கடவே. நம்ம ரொம்ப நேரம் பாத்தீங்களா, இந்த ஆராதனை டைம்ல நம்ம அப்படியேதான் இருப்போம். பாத்திருக்கீங்களா? சீரியஸா இல்ல பாச, அப்படியேதான் இருப்போம், பரபரப்பாவே தான் இருப்போம். மக்களை பார்ப்போம், நம்மளுக்கும் ஆண்டவருக்கு இருக்குல்ல அந்த ஆராதனை டைமில் மேக்ஸிமம் கத்திருக்கு. நம்மளை தெரிந்து கொண்டதே அவ சீஷர்களை தெரிந்து கொண்டது தம்மோடு கூட இருக்கதான் பாஸ்டர். நம்ம அவரோடு இருந்தால் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர். சர்ச்சு கட்டுறது அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர், இடம் வாங்கி தர்றது அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர், ஆத்மாவை கொண்டு வர்றது அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர், எதை வேணாலும் செய்ய அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர். அவரோட இருக்க we are ready to commit ourselves, God will do the mighty thing. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் மேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah,
ஹல்லேலூயா 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 நீங்க மட்டும் ஹல்லேலூயா என்ஜாய் பாஸ்டர் என்ஜாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசப்பா நீங்க எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்க எவ்வளவு அன்பு கூறுகிறீங்க சாலமோன் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மணிக்காரன் வர விதம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு மணியக்காரன் 12 மணியக்காரர்கள் சாலமோனுக்கு இருந்தாங்களாம் 12 மணியக்காரன்னா யாரு டெப்டி கலெக்டர் டெப்டி கலெக்டர் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டெப்டி கலெக்டர் விசாரணைக்காக அவனை வச்சுருந்தாராம் சாலமோன் வச்சுருந்தான் 12 மணிக்காரன் அந்த லிஸ்ட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது அவனுடைய க்ளோரி அவனுடைய மகிமை அவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் அதை பார்த்தா பயங்கரமாக இருக்கும் பாஸ்டர் மாதத்துக்கு ஒரு மணியக்காரன் வீதம் 12 மணியக்காரன் அவனுடைய உத்தியோகஸ்தரின் வரிசைகள் அவருடைய வேலைக்காரர்கள் அவன் கட்டி ஆராதித்த வாசல் மண்டபம் நடை மண்டபம் பார்வோன் குமாரத்திற்கு மண்டபம் அங்கே நியாய விசாரணை மண்டபம் இப்படி பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே போகுது அப்படி மகிமை சாலமோனுடைய மகிமை அவ்வளவு பெருசாக இருந்துச்சான் ஒரு நிமிஷத்துக்குள்ள டப்புன்னு ஒருத்தர் உடைக்கிறார் பாஸ்டர் மத்தையில் சொல்கிறார் எனக்கு ஒருவன் ஊழியம் செஞ்சா பிதாவானவர் சொல்லிட்டு அடுத்தது வர்றாரு பேட்ருக்கு ஏ காட்டு புஷ்பழங்க பாருங்கப்பா ஆகாயத்து பறவையை பாருங்கப்பா நான் உடுத்து வைக்கிறேன் நான் போஷிக்கிறேன் நான் பிழை போட்டுறேன் சொல்லிட்டு அடுத்த ஒரு மேட்ரு பேசுகிறாரு பாஸ்டர் சாலமோன் சாலமோன் ஏய் அங்கே போய் வாசி முதல்ல இதை பார்த்துட்டு வாயை பிளந்திய அதெல்லாம் அன்கம்பேரபிள் கத்தருக்கு ஊழியம் செஞ்சா அதெல்லாம் நீ ஒப்பிட்டு பார்க்க முடியாது எனக்கு ஊழியம் செய்யறவனுடைய கனமும் மகிமையும் வேற மாதிரி நல்லா கையை தட்டி வாய திறந்து அந்நிய பாஷை பேசுங்க பாஷை உங்க மகிமை உங்களுக்கு தெரியல பாஷை உங்க கனம் உங்களுக்கு தெரியல பாஷை Uncomparable glory செபிங்க செபிங்க வாய தரங்க பாஸ்டர் நீங்க பார்க்கறது நம்ம பார்க்கற ஊழியம் அந்த மகிமையை பார்த்து பெரிய வாய பிளந்தியா அதை விட uncomparable glory துடாதனா கபரோ hallelujah 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 Amen Praise God நம்ம பண்ற ஊழிய நமக்கு வேல்யூ தெரியல பாஸ்டர் சிலர் நான் ஆண்டவட்ட அப்படிதான் பாஸ்டர் அழுவே ஆமா சில பாஸ்டர் வந்து என்கிட்ட நின்றுக்கிட்டு சில காரியெல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது ஐயோ பாஸ்டருடைய வேல்யூ அவருக்கு தெரியலையேன்னு வருத்தப்பட்டிருக்கிறேன் அழுதுருக்கிறேன் நம்ம ஊழியத்தினுடைய மகிமை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மனுஷனுக்கு முன்னாடி இல்லை பாஸ்டர் ஆபிரகாமை போல மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம போய் நிற்போம் பாஸ்டர் மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக ஒன் மோர் டைம் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்பேன் அப்பதான் பாஸ்டர் எழுப்புதல் அப்பந்தான் எழுப்புதல் ஹல்லேலூயா ஆமென் நீங்கள் கர்நாடகாவில் விதான் சவுதா இருக்குல்ல சட்டமன்றம் இருக்குல்ல பாஸ்டர் விதான் சவுத் போயிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா ஆமாம் அந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஒரு வேர்டு எழுதி போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா கர்நாடகாவில் சட்டமன்றம் விதான் சவுதா சர்க்காரத கலசா தேவரக கலசா கன்னடத்தில் எழுதியிருக்கோம் சர்க்காரத கலசா தேவரக கலசா அப்படின்னு என்ன அர்த்தம் அரசாங்க பணி கடவுளின் பணியா அவன் எழுதுகிறான் சர்க்காரத கலசா தேவரக கலசா ஆனால் நம்ம வெள்ளிக்கிரகாம்கிட்ட வந்து 3 முறை சொன்னாங்களாம் பிரசிடெண்ட்டாக வந்துடுறீங்களா
நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்களா? அண்ணன் போஸ்ட்டில் பிள்ளைகிரகம் சொன்னாரா, என் வேலை இங்கே இல்லை, நான் பெரியவருக்கு வேலை பார்க்குறேன், பெரிய அரசாங்கத்துக்கு உத்தியோகம் பார்க்குறேன். நமக்கு அந்த வேலையை தெரியல பாஸ்டர். அரசாங்க பணியே கடவுள் பணினா, நீங்களும் நானும் கடவுள் பணி செய்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Amen. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாஸ்டர், நம்ம அதுக்காக கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர், ஆவியை நிரம்பி பிசாசை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். பலவிதமான ஸ்பிரிட் இன்னைக்கு தேசத்தில் கிரியேட் செய்கிறது. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு விரோதமாக, ஆண்டுடைய வருகைக்கு விரோதமாக பலவிதமான ஆவி தேசத்தில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக சபைக்குள்ளே தான் அந்த ஆவி வேகமாக வேலை செய்கிறது. பயங்கர போராடுகிறது, பொல்லாத வல்லமை. அதனால் சபையை பலவிதமான உபதேச குளறுபடிகள், பலவிதமான நூதன காரியங்கள் எல்லாம் பிசாசு தந்திரமாக சபைக்குள்ளே தான் விதைத்து கொண்டே இருக்கிறான். அதனால் நம்ம கொஞ்சம் தீவிரமாக அதற்கு எதிர்த்து ஜெபிப்போம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் போராட போகிறோம். அதுக்கு முன்னாடி சில காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். முக்கியமாக பலவித ஆவி இருந்தாலும் முக்கியமாக போராடுற ஒரு ஆவி என்னென்னா, ஸ்பிரிட் ஆஃப் சவுல். சவுளுடைய ஆவி தான் இன்னைக்கு சபைக்குள்ளே மெயினாக கிரியேட் செய்கிறார். அது விசுவாசியிலிருந்து ஊழியக்காரன் வரைக்கும் அந்த ஆவி தான் போராடிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு சர்ச்சு லவோதிகா சபை அதை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒன்று அனலாரு இல்லைன்னா குளிராரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்றார். அப்படின்னா நீ அனலாகவும் காட்டுற, உன்னை குளிராகவும் இருக்கிற, ரெண்டு பக்கமும் நீ உன் வேலை நடந்துட்டுருக்கு. ஒன்ராஜாக்கள் 18 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எளியா வந்து நின்றால், கத்த தெய்வம்னா கத்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்றுங்க, ரெண்டு நினைவாக ஏன் குந்தி 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 நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்குறார். எளியா கேட்குறார், அங்கே நீங்கள் மோசையை எடுத்துக்கிட்டு வாசித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அளவே கிடையாது. இல்லை, வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புத அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த கிரிகளினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, செங்கடல புலந்தார், யோர்தான பிரித்தார், எரிகோ விளத்தலினா அந்தரத்தில் வழி உண்டாக்கினார், அவாந்திர வழியில் ஆறுகள் உண்டாக்கினார், மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மன்னாவினால் போஷிக்கிறார், காடையினால் போஷிக்கிறார், கண்மலையில் நீர் ஊற்று உண்டாகிறது, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. ஆமன் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவனாக இருந்ததில்லை, வஸ்திரம் பழமையாக பாதரச்சின் வார அருந்து போகலை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கற்றுக் கொடுக்கிறார், கழுகத்தன் குஞ்சுகளை செட்டையில் சுமக்கிறது போல தேவன் சுமந்து கொண்டு போகிறார், சூரியன் சந்திரன் அங்கு தரித்து நிற்கிறது, அங்கு 31 7 ஜாதிகள் கத்தர் அங்கு பெரிய காரியங்களை செய்கிறார், ஒருவனும் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நின்றதில்லை, இனிமேயும் நிற்க போறதில்லை, வாக்கு தத்தம் அப்படி இருக்கு, ஒரு வயல இஸ்ரவேல தொடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா ஆண்டவரா ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுத்துருவார், அதுவும் இருக்கு. ஆமாம், நம்ம ஆளுக்கு சேட்டையை கொடுக்குற குரூப்பில் பாருங்கள். ஆமாம் பாருங்கள், நீங்கள் பைபிள் வாசி பாருங்கள், யாத்திரம் 13:11 இருக்கட்டும், 17 இருக்கட்டும், நீங்கள் அப்போஸ்தலர் 7:39 பின்பகுதியை வாசி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதற்கு பின்பாகவும் தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள், அவர்களை பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியாக நடத்தி கொண்டு போன யுத்தத்தினால மனமடிவாகி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவார்கள் என்று சொல்லி அவர்களை நான் செங்கடலின் வழியாக அழைத்து கொண்டு போனேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எகிப்தில் தான் இருந்தது. 14 யாத்திராகமும் 11:12 வசனத்தை வாசித்தா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலே கல்லறை இல்லையா என்று சொல்லி எங்களை வனாந்தரத்தில் அழித்து நடத்தும்படி இப்படி அழைத்து கொண்டு வந்தீர், நாங்கள் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களையும் மச்சங்களையும் குமட்டிக்காய்களையும் கீரைகளையும் எகிப்தில் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் நினைவு கூறுகிறோம், நாங்கள் எகிப்தில் ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்புவோம், வாருங்கள் போவோம் என்று சொல்கிறார்கள். எகிப்தில் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை கத்தர் காண்பிச்சா, அந்த தெய்வத்தை நீங்கள் தெய்வம் இல்லப்பா, எகிப்துக்கு விக்கிரக ஆராதனைக்கு எல்லாமே பாருங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவன் மைண்ட் முழுசு எங்க தான் இருந்துச்சு, எகிப்தில் தான் இருக்கும். டபுள் மைண்டட் பர்சன், ரெட்ட நினைவுகளினால் இருக்கிறவன். நீங்கள் பிரசங்கி 10:8 வசனத்தை வாசித்து பாருங்கள், துன்மார்க்கமான ஒரு மனிதனை கண்டே அவன் ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தானா,
துன்மா இருக்கேன், ஆனா யாரு நம்ம பாசு சர்ச்சுக்கு போயிட்டு போயிட்டு வருவாப்லையா, துன்மா இருக்கேன். ஆனா ரெண்டு பேரு ரெண்டாம் அதிகாரம் 7-8 வசனத்துல நீதிமான் யாரு, லோத்து நீதிமான். ஆனா சோதோம் குமாராவின் அக்கிரமத்தை கண்டு கேட்டு இருதயத்தில் வாதித்து ஆனாலும் நீதிமான். ஆனா சோதோம் குமாரா விட்டு வெளியே மட்டும் வரவே மாட்டாரு. நம்ம ஆளு இவரு துன்மா இருக்கேன் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாரு, அவர் நீதிமானு ஆனா வெளியே வரமாட்டாரு. இன்னைக்கு இந்த ஆவிதான் பாஸ்டர் உள்ள போராடுது. இந்த ஆவி யாக்கோபு சொல்றாரு 4 அதிகாரத்துல, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது, தித்திப்பும் கசப்பும் மதுரமும் ஒரே நாவிலிருந்து வருது. துதிக்கிற வாயிலே சபிக்கிறீங்களப்பா, ஆசீர்வதிக்கிற வாயிலே சாபத்தையும் போடுறோமே, ஒரே வாய் தான் ரெண்டு வேலை பார்க்குது, ரெண்டு வேலை பார்க்குது. யூதாஸ்காரியத் ஒரு பக்கம் பெரிய அப்போஸ்தலர், இன்னொரு பக்கம் சாத்தான் புகுந்தான், காட்டி கொடுக்கறதுக்கு பிரயாசப்பட்டான், வாக்கு தத்துவத்துக்கு உடன்பட்டான், 30 வெள்ளி காசுகை காட்டி கொடுக்கறதுக்காக பிரயாசப்பட்டான். ஒரு பக்கம் பெரிய அப்போஸ்தலர், இன்னொரு பக்கம் உலகம் தேமாவை பற்றி சொல்கிறாரு பவுல். சொல்கிறாரு தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். யாருப்பா இவன், கொலோசப்பட்டணத்துக்கு நிருபம் எழுதும்போது சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் கூட இருந்த ஆள், சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது வாழ்த்து சொன்ன ஆள், சிறைச்சாலையை விட்டு வெளியே போன உடனே பாய் பாய் டாட்டா சொல்லிட்டு போயிட்டானே. ஒரு காலத்தில் வைராக்கியம் வரணும், இப்போ ஒரு காலத்தில் காவி ட்ரெஸ் போட்டாலும், ஒரு காலத்தில் வெள்ளை ட்ரெஸ்ஸை தவிர வேற ஒன்றும் போடாதாலும், ஒரு காலத்தில் பரிசுத்தமாக பிரதிஷ்டைக்கு சொன்னாலும், ஒரு காலத்தில் கண்டித்து உணர்த்தினாலும் இன்னைக்கு பல்ல பல்ல காட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. விளங்கலையோ உங்களுக்கு விளங்கும். ஆமே, ஒரு காலத்தில் டபுள் மைண்டட். நீங்கள் பாச பென்னியமின் கோத்திரத்தான், யாரு சவுல், பென்னியமின், பென்னியமின்னா ஓனாய் பீறுகிற ஓனாய். ஆனால் உபாகமத்தில் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மோசை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்ற, பிரியமானவன். பென்னியமின் கோத்திரத்தை பற்றி என்ன சொல்ற, ஒரு பக்கத்து ஒரு காலத்தில் பீறிக்கிட்டு இருந்தவன், இன்னொரு பக்கம் பிரியமா இருந்தவன், தேவனால் விரும்பப்படத்தக்கவன், தீர்க்கதரிசியால் விரும்பப்படத்தக்க அவன், ஆட்டுத்தொடையின் முன்னந்தொடையை வச்சு காத்துக்கிட்டு இருந்தவன், ஜனங்களால் ரொம்ப நேசிக்கப்பட்டவன், விரும்பப்படத்தக்கவன். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஆண்டவர் இவன் ராஜா வாக்கு விசனமாக்குறேன், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ல இனி உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், ஜனங்கள் வெறுத்தார்கள். ரெண்டு பக்கமும் வேலை பார்க்குது பாருங்க. பஸ் ஒரு ஆவி 9 அதிகாரத்தில் அவனை மாதிரி தாழ்மையான ஆளுமை உலகத்திலே கிடையாது. பஸ் சார் சிஸ்டர் 9 அதிகாரத்தில் அவனை போல தாழ்மையான யாராக இருக்கான்னு சொல்லுங்க. ஆமாம், கூட இருக்கிற வேலைக்காரன் கையில் காணிக்கையை வாங்கி ஞானதிசைக்காரனை போய் பார்க்க போனான். பஸ்ட்டு தின்பண்டமும் காணிக்கை இல்லைப்பா, எப்படி போய் பார்க்க, ஏன்ட்ட கையில் இருக்குது கொடு. வேலைக்காரன் கையிலிருந்து காணிக்கை வாங்கி கொடுக்குற ஆள் வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காடு இல்லை சொல்லுங்க, அதே தாழ்மை. ஆனால் 15 அதிகாரத்தில் அமலைக்கேற சங்காரம் பண்ணாமல் விட்டபோது, சாமுவேல் தீர்க்கதரிசி கோபப்பட்ட போது அப்படியே சொல்கிறான், சரி ரைட் இருக்கட்டும், எல்லாருக்கும் முன்னாடி நீர் வந்து என்ன கனம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்றான். 11 அதிகாரத்தில் பாருங்க, அவனுக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் இருக்கு. அம்மோன் புத்தர்கள் ரெண்டு பேர் ஒரு போகாதபடி முறியடிச்சவன் பார்த்த பாஸ்டர், ரெண்டு பேர் ஒரு போகாதபடி முறியடிச்சானா இல்லையா. இஸ்ரவேலில் யூதாவில் எனக்கு 3+2 5 லட்சம் பேர் எனக்கு பின்பாக வரா கடவன், இப்படி ஒரு என்ன மாட்டை பிடித்து சந்து சந்தாக துண்டித்து இப்படி ஆக கடவன் சொன்ன போது எல்லாரும் பணங்களும் ஜனங்களும் பயந்து இஸ்ரவேலில் யூதாவிலும் பின்பாக வந்தார்கள். ஆனால் அதே ஆள் பாஸ்டர் 17 அதிகாரத்தில் பயந்துட்டான் இல்லை, முழு யுத்த வீரர்கள் அங்கே இருக்கிறான், நம்மால் எங்கே இருக்கிறான், கோலியாத் வெளியே வந்துட்டு ஏய் சவுல் ஏய் என்ன பாச்சு ரைட்டு எடு பக்கெட்டை எடு மக்க தண்ணி எடு அடி டக்குன்னு கிளம்பிட்டான் வயிறு கலக்கிட்டு தோத்துறோம். அப்புறம் திருப்பி உள்ளே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாரு, அப்புறம் பார்த்துட்டு ஏய் சவுல் இந்த வந்துட்டேன் எடு பக்கெட்ட தோத்துறோம். ஒரு காலத்தில் வீரன் தான், இப்போ சூரன் ஆயிட்டியா, பக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நேற்று நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என் பிள்ளை ரொம்ப போது பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதுக்கெல்லாமட நான் சவம் பண்ணுறது அப்படி இல்லை, நான் கழுவி கழுவியே கைரேக பேரும் போல இருக்கு அப்படின்னா என்கிட்ட. பாஸ்டர் வேலை மாதிரி உலகத்திலே மோசமான வேலை ஒன்றுமே இல்லை, என்ன பாஸ்டர்
எங்க ஐயா அழுதுட்டாரு. ஏன்னா நம்ம விசுவாசிகள் நம்மகிட்ட ஜெபிக்க சொல்ற மாதிரி உலகத்துல எவன்ட்டையும் ஜெபிக்க சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? டிசைன் டிசைனா சொல்லுவாங்க இல்லை பாஸ்டர். ஆனா உண்மையிலே சொல்றேன், ஆஸ்காரை விடலாம் கழுத போய் நமக்கு தான் கொடுக்கணும். எல்லா பாஸ்டையும் வரிசையாக நிப்பாட்டி எடுத்துக்கோங்க 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 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம படுற பாடு நமக்கு தானே பாஸ்டர் தெரியும். இல்லை பாஸ்டர் பாஸ்டர் ஒரு கதையை கேளுங்க. நம்ம சர்ச்சில் உள்ள ஒருத்தருடைய ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. போனேன் பாஸ்டர், எப்படி ஜெபிக்கன்னு தெரியலையா எனக்கு, அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியல. சவப்பட்டி செய்யறது இல்ல, டெய்லி சாவு நடக்கணும்னு ஜெபம் பண்ணவா இல்லைன்னா எல்லாம் அபோவ் 70 எல்லாம் தூக்கங்க ஜெபம் பண்றதா என்னன்னு ஜெபிக்க. தோத்திரம், இந்த பிஸ்னஸை கத்தர் ஆசீர்வதித்து வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவாயாக. ஆண்டவரே மரணமாய் நடப்பதாக, புது புது பெட்டியாய் செய்யப்படுவதாக. அப்படியா நம்ம நம்மளை மாதிரி பரிதவிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஏசப்பா வந்து உலகத்தில் ஏன் நம்மளை கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணாலும் ஏன் விட்டு வைக்க தெரியுமா? இந்த ஆள்க படுற பாடு பாவம், இதில் பாவம் சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்குது, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு தான் நம்மளை விட்டு வைக்கிறார். இல்லைன்னா நம்மளெல்லாம் தூக்கி என்னைக்கே கடாச்சிருப்பாரு. அல்லேலூயா, தோத்திரம். பாருங்க, ஒரு நாள் தைரியசாலி, இன்னொரு பக்கம் பயந்தாங்கோழி. 10 அதிகாரத்தில் தீர்க்கதரிசி புத்திரர்களை கண்டபோது தீர்க்க தரிசனம் உரைத்த ஆள், ஆனால் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இருந்துச்சா இல்லையா சொல்லுங்க. காது கேளாதவனை போல இருந்தானா? இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் கட்டிட்டு அலைஞ்சான். ஆமாம், எல்லாத்தையும் கட்டிட்டு இருந்தான். தாவீதை பாருங்கள், தாவீதுன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது. என் மகனே தாவீது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், டக்குன்னு அடுத்த ஈட்டி எடுத்துருந்தா வாங்கிக்கோ அப்படிம்பா. இங்கிட்ட ஆசீர்வாதத்தை கூப்பிட்டு பின்னாடி நாச்சுன்னு ஒரு குத்துற ஆள். ஆமாம், டிப்பிக்கல் டு பாஸ்டர் மாதிரி வேலை பார்த்துருக்கான் பாருங்கள் பாஸ்டர். முன்னாடி பேசிட்டு பின்னாடி குத்துறது பாஸ்டர், மோசமான ஆவி பாருங்க. ஐயோ என் ஆவி ரொம்ப பொங்குதே, தோத்திரம்ப்பா, கண்ட்ரோல் மை ஸ்பிரிட். அல்லேலூயா. சவுல் இப்படி டபுள் மைண்டட் வேலை தான் பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள நடக்கு. எழுப்புதல்னா எழுப்புதல் அணிக்கணும் பாஸ்டர், ஆசீர்வாதம்னா ஓடிடணும் பாஸ்டர். வைராக்கியமா ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா ஊழியத்துல வைராக்கியமா நெல்லுங்க, வாடிடணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செஞ்சவனை வந்தான், அதே ஆளுதான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனவனையும் வந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தம, ரெண்டகம் மண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் மண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடியால் அவர் உண்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து, ராஜாவா கொண்டு வந்தோரும் அவர் தான், புறக்கணிச்சவரும் அவர் தான். 28:3 அஞ்சனம் பார்க்கிறீர்கள் குறி கேட்கிறீர்கள் தேசத்திலிருந்து அகற்றினவும் அவன்தான். 8:8 வேஷம் மாறி உள்ள போய் குறிய கேட்டவனும் இவன் தான். நம்ம வேஷமே போட வேண்டாம் நான் நினைக்கிறேன் பாஸ்டர். நம்ம எப்படி இருக்குமோ நம்ம அப்படி இருப்போம் பாஸ்டர். இல்லையா சொல்லுங்க பாஸ்டர். நம்ம வந்து பாஸ்டர் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கர்த்தர் நம்மளை மகிமையாக வச்சுருக்கிறார். நமக்கு அந்த வேல்யூ புரிஞ்சிருச்சுன்னா பாஸ்டர் நம்ம வந்து யார் காலையும் பிடிக்க மாட்டோம், யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டோம். அவர்தான். இந்த ஆவி போயிடணும் பாஸ்டர் நம்ம சர்ச்சை விட்டு வெளியே. இன்னைக்கு தேசத்துக்குள்ளே கிரியேச்சர் பொல்லாத ஆவியை தான் பாஸ்டர். இங்கிட்டு ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன் மேன்மடையவே மாட்டான். தண்ணீரை போல தளம்பிக்கிட்டே இருக்கிறவன் அங்கிட்டும் போவான். ஆமே சிக்டா இருக்கணும் பாஸ்டர். ஜெபம் பண்ணுவோமா?
எது தடிக்க போகிறோம் பாஸ்டர்? எல்லாரும் நமக்குள்ளே அது வந்திருக்கும். நான்லாம் என்ன கமிட் பண்ணியிருக்கேன், என்னை டெய்லி அதை தான் கமிட் பண்ணுறேன். எந்த விதத்தில் உமக்கு பிரியம் இல்லாமல் ஒரு சின்ன காரியமும் உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கு மட்டும் என்ன பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா அடுத்த நாள் என்னை தூக்கிடுங்க ஆண்டவரேன்னு தான் சொல்லியிருக்கேன். வேண்டாம் அப்படின்னா ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது. ஒரு வாழ்க்கை சத்தியத்துக்காக சத்ருவானாலும் பரவாயில்ல பாஸ்டர். ஆமே. 2021 பிப்ரவரி மாதம் ஆவியான என்று சொன்னேன், இன்னும் ஒன்று அதிகமாக எதிர்ப்பார்கள் உனக்கு எகெயின்ஸ்டாக ஜனங்கள் எழும்புவார்கள், நீ சகிப்பியான்னு கேட்டார். உங்களை விடையா நம்மளை பேசுகிற போகிறாய்? என்ன விசாரக்காரனே நாங்கள், பெயல்செபுல பிசாசு துரத்துறேன் நாங்கள், தச்சன் நாங்கள், தச்சனின் குமாரன்னு நாங்கள், போஜன பிரியன் நாங்கள், அவரை பேசாததையா நம்மளை பேசுவாங்க? பெரிய இவனாக இருந்தால் இவனே ரசித்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. இயேசுவை பேசாத நம்மளை பேசிடுவாங்க. உலகம் என்ன பேசுதுன்னு மேட்டர் இல்லை பாஸ்டர். இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கேன். பரலோகம் என்ன என்னை பற்றி பேசுதுங்க தான் மேட்ரு பாஸ்டர். ஆமே. அதுக்கு மட்டும் கவனமாக இருந்துக்கும். இங்கே ப்ரைஸ் பண்ணுற ஆளும் இருக்கும், தூக்கி காலை வாரி தூக்கி தூர போட்டு காலை பயிறு மிதிக்கிற ஆள் இருக்கும். அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க, கேட்காமலே போயிருங்க. நம்மெல்லாம் நேரம் அங்கேருந்து என்ன செய்தி வருது 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 வருதுன்ட்டு அதை மட்டும் கேட்டுட்ருப்போம் பாஸ்டர். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? நல்லா நீங்கள் அவ்வளோ ஜெபிக்கிற ஆள், பைபிளெல்லாம் உங்கள் சேரில் வச்சுருங்க. ஆமாம், இப்போ ஃபைட் பண்ண போகிறோம். ஆமே. என்னென்ன கோபம் இருக்கோ எல்லா கோபத்தையும் காட்டிடுங்க. தோத்திரம் அந்த பேய் பிசாசுக்கு இனி இடமே இருக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், அடிக்கிற அடியில் பாஸ்டர் பிசாசின் வல்லமைகள் இந்த நாளில் நம்ம சபைக்குள்ளே இருக்கிற கிரீஸ் செய்கிற நமக்குள்ளே போராடுகிற த டபுள் மைண்டட் பர்சன் எல்லாத்தையும் உடச்சி எதிர்த்துடணும். ஆமேன். எபேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எழுத்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம் தலைச்சீரா கச்சை பாதரச்சை கேடயத்தை பிடித்து நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். Hallelujah. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.